அரசின் உதவிக்காக 3 ஆண்டுகளாக அலையும் மாற்றுத்திறனாளிகள் தம்பதி வறுமையின் பிடியில் மீள அரசு உதவுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் என் வேடப்பட்டி கிராமத்தினைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தம்பதி முத்துப்பாண்டி முத்துலட்சுமி துடைப்பம் விற்பனை செய்து வருகின்றனர். 50 ரூபாய்க்கு ஊரக நூலகத்தில் தற்காலிக பணியாளராக நீடித்த முத்துலட்சுமி ஊதியத்தினை உயர்த்தி கேட்டபோது உயர்த்தி தர மறுத்த காரணத்தினால் பணியை துறந்துவிட்டார். இதனால் அரசின் உதவித்தொகையை மட்டும் வைத்து குடும்பத்தினை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சுய தொழில் செய்ய கடன் உதவி வழங்க வேண்டும் என்று தூத்துக்குடி மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் முத்துப்பாண்டி மனு செய்தார். அதற்கு எட்டயபுரத்தில் உள்ள தனியார் வங்கியில் 25,000 மானியத் தொகையுடன் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் வங்கி தங்களுக்கு எவ்வித சிபாரிசு கடிதமும் வரவில்லை என்று கூறி கடன் வழங்க மறுத்துவிட்டது. இதனால் வரை அரசு கொடுக்கும் உதவித்தொகையை வைத்து மட்டும் வாடகை மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துவதால் பல நேரங்களில் பட்டினியாக கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே குறைந்தபட்சம் பெட்டிக்கடை வைப்பதற்கு கடன் உதவி அல்லது 3 சக்கர வாகனம் கிடைக்க வழிவகை செய்தால் பிழைத்துக் கொள்வோம் என வேதனையுடன் மாற்றுத்திறனாளி தம்பதியினர் தெரிவிக்கின்றனர்.